அன்பானவர்களே, வணக்கம். நான் சுவாமி தேவராஜன் பேசுகிறேன். இன்னைக்கு 4/7/2021 நள்ளிரவு மணி 3:15 ஆகுது, அல்லது வெடிகாலம் 28/6/2021 வெடிகாலம் 3:15. நான் இப்போது சற்று முன்பு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி நக்கீரன் யூடியூப் சேனலில் வெளியிடப்பட்ட ஒரு பேட்டியை பார்த்தேன். அதில் தாமோதரன் பிரகாஷ்ன்றவரை வந்து ஒரு ஸ்பெஷல் ரிப்போர்ட்டர் பழகுது, அல்லது ஸ்பெஷல் எடிட்டர் பழகுது நக்கீரனுக்கு. அவர் ஒரு பேட்டி கொடுக்குறாரு, அவங்களாலே ஒருத்தர் கேள்வி கேட்குறாரு, பதில் சொல்கிறாரு. அதில் பார்க்கும்போது அவர் சிவசங்கர் பாபாவை பற்றி சார்ஜ் பண்ணுறாரு, சிவசங்கர் பாபா நிறையா தப்பு பண்ணியிருக்கிறாரு அப்படின்ற மாதிரி. அதுக்கு அவர் சின்ன குழந்தைங்கள்லாம் சாட்சி சொல்லியிருக்குது மேஜிஸ்ட்ரேட் முன்னாடின்றாரு. குழந்தைகளுடைய சாட்சி செல்லாது, அது முதல் விஷயம். அது போக்சோ சட்டமாக இருந்தால் கூட பெரியவங்க தான் சாட்சி சொல்லணும், பெரியவங்க தான் குற்றச்சாட்டு வைக்கணும். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ஒரு இன்னொரு வீடியோவும் பார்த்தேன், நான் இன்னொரு சேனல் பார்த்தேன். அதில் வந்து சேனல் பேர் மறந்துச்சு, அது கூட நக்கீரன் தான் நினைக்கிறேன். அமிர்தா பாலாஜின்ற ஒரு பாஸ்ட் பீப்புள் கொடுத்த பேட்டி பார்த்தேன் நான். அதில் வந்து சிவசங்கர் பாபா வந்து இது மாதிரி நிறையா பெண் குழந்தைங்களுக்கு வந்து அவர் பாலியல் தொல்லை கொடுத்ததாக அந்த பாஸ்ட் பீப்புள் சொல்கிறாங்க. அவங்க வந்து 2009 2011 வரலும் படிச்சிருக்கிறாங்க, 3 வருஷம், 9th to +1 வந்து அவங்களை வெளியே அனுப்பியிருக்கிறாங்க. அப்போ ஏதோ ஒரு பாய் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து புக்கு கொடுத்ததாக, அந்த புக்கில் வந்து ஒரு லவ் லெட்டர் வச்சு கொடுத்ததாக அவங்க வெளியேற்றப்பட்டதாக அவங்க அந்த பேட்டியில் சொல்கிறாங்க. அதாவது வெளியேற்றப்பட்டதாக அவங்க அப்பா அம்மாவுக்கு சாமியார் சொன்னதாக, அந்த இன்ஸ்டியூட் சொன்னதாக சொல்கிறாங்க. வேற அவங்க ஒரு புக்குக்கு மட்டும் கொடுத்த மாதிரி தான் அவங்க ஒத்துக்கிற மாதிரி தெரியுது ஒரு பாய் ஸ்டூடெண்ட்டுக்கு. அங்கே ஏதோ ஒரு அலிகேஷனில் அவங்க தப்பு செஞ்சதாக வெளியேற்றப்பட்டிருக்கிறாங்க. அதோட அசிஃப்ன்ற ஒரு ஸ்டூடெண்ட்டும் பேட்டி கொடுத்ததாக ஒரு இடத்துல வருது இன்னொரு யூடியூப் விஷயத்தில். அங்கே அந்த பாலாஜி, அமிர்தா பாலாஜி, ஆசிஃப் இவங்கெல்லாம் பாஸ்ட் பீப்புள்ஸ் தான். எனக்கு ஒரு 5 முன்னாள் மாணவர்கள் தான் புகார் சொல்லியிருக்கிறாங்க, யார் யாரெல்லாம் பள்ளியிலிருந்து வெளியேற்றப்பட்டாங்களோ அவங்க. என்னன்னாக்கா, இந்த அமிர்தா பாலாஜின்றவங்க வந்து 2011 முடிச்சுட்டு 2021 கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ அந்த பீரியட்லாம் என்ன பண்ணின்னு இருந்தாங்க? ஸோ அந்த பீரியடில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும், அட்லீஸ்ட்டு காலேஜ் ஸ்கூலை விட்டு வெளியே வந்த உடனே அவர் பேட்டி கொடுத்துருக்கணும். அல்லது இப்போ வந்து இப்போ இந்த போக்சோ சட்டத்தெல்லாம் வந்து வெளியில் தெரியாமல் தானே வச்சுக்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸை, அப்போ அது சொல்லியிருக்கலாம். ஒருவேளை அப்போ போக்சோ சட்டமே இல்லைன்னா கூட அந்த பீரியடில் 2011 இருந்திருக்கும், அப்படியே இல்லாமல் இருந்திருந்தா கூட அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லியிருந்தா அவங்க அப்பா அம்மா அதுக்கான வேலையை செஞ்சுருப்பாங்க, போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த சாமியார் உள்ளே பிடிச்சி தள்ளியிருப்பாங்க அப்போவே இல்லையா? ஆகவே இதில் மர்மம் இருக்கிறது. இதோ உள்நோக்கத்தோடு இந்த பாஸ்ட் பீப்புள்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து இதுதான் டைம் இந்த சாமியார் அட்டாக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கிறாங்கன்றது தான் என்னுடைய கன்டென்ஷன். அது மட்டும் இல்லாமல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாபா வந்து கட்டாயமாக ஒரு ஆண் கிடையாது. ஆண் இல்லாத ஒருவருக்கு வந்து செக்ஷுவலி டீரேஞ்சுன்னு அர்த்தம். ஆகவே அவங்க பண்ணக்கூடிய செக்ஷுவல் ப்ராப்ளம்லாம் வந்து சட்டப்படி குற்றம் அல்ல. எப்படி ஒரு மென்டலி டீரேஞ்சு பர்சனுக்கு வந்து சட்டம் செல்லாது, அவங்க ஒருத்தரை சுட்டே கொண்டுட்டாலும் கொலையே பண்ணாலும் அவங்களுக்கு சட்டம் செல்லாதோ, அதே போல தான் இது வந்து சைக்கோலாஜிக்கலி ஸ்பிரிச்சுவலி டீரேஞ்சு பர்சன் தான் அர்த்தம் இந்த மாதிரி சாமியாருங்க. ஆகவே அவங்க வந்து அலி அப்படின்றது தான், அலி ஜாதியில் தான் சேர்றாங்க. இப்போ பஸ்ஸில் ட்ரெயின்லலாம் இந்த டோல் பூத்துலலாம் பார்த்தீங்கன்னா அலிங்க இருப்பாங்க, திருநங்கைகள் இருப்பாங்க. அவங்க செய்யக்கூடிய பாலியல் குற்றங்களுக்கும் அவங்களுக்கு மேலே மற்றவங்க செய்யக்கூடிய பாலியல் குற்றங்களும் வந்து அவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தால் ஒழிய அதுக்கு வந்து எந்த வழக்கம் பதியப்படுறதில்லை. காரணம் வந்து அவங்க செக்ஷுவலி இம்பயர்டு, செக்ஷுவலாக அவங்களுக்கு வந்து ஒரு குறை உள்ளது அப்படின்றதால தான். இப்படி மனநல குறை இருந்தாக்கா அவங்களுக்கு வந்து மனநல ரீதியாக அவங்களுக்கு எந்த தண்டனையும் கிடையாது. அதே மாதிரி இந்த மாதிரி சாமியாருங்க வந்து நித்யானந்தா கூட அது மாதிரி ஒரு அலி தான். ஆகவே அவரே வந்து அந்த தாமோதரன் பிரகாஷ் பேசும்போது சொல்கிறார், நித்யானந்தா அர்த்தநாரி சொல்லிட்டு சொல்கிறார். ஆகவே அர்த்தநாரிகளுக்கு வந்து செக்ஷுவல் புகாரில் வந்து தண்டனை கிடையாது, அவங்க வந்து அதில் விடுவிக்கப்படுகிறார்கள். அந்த லிஸ்ட்டில் தான் இவர் வர்றார், சிவசங்கர் பாபாவும் அந்த லிஸ்ட்டில் தான். வேலூரில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பொற்கோயில் கட்டியிருக்கிறார் இல்லையா, அந்த சாமியார் ஒரு பேர்னா பொற்கோயில் கட்டின சாமியார் ஸ்ரீஹரிவன், அவர் பேர் நல்ல பேர் நாராயணி அம்மா, அவங்களும் வந்து அந்த லிஸ்ட்டில் தான் வருவாங்க. இவங்க வந்து பெண்ணாக மாதிரி ஆண் சாமியார்கள், அவங்க வந்து பொம்பளைங்களை தொடரத்தில் வந்து அவங்களுக்கு எந்த உணர்வுமே வராது. அதுதான் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரமண மகர்ஷி ஒரே கோமணம் தான் கட்டியிருப்பார்,
அது எதுக்குன்னா செக்ஷுவலி ஐ ஆம் நாட் அ மேல் அப்படின்னு காட்டுறதுக்காக தான். அதே மாதிரி இந்த சமண துறவிகள் வந்து நிர்வாணமாக போவாங்க, அது காரணம் செக்ஷுவலி தே ஆர் நாட் மேல் அப்படின்றதுக்கு தான், அவங்க வந்து ஆண் கிடையாது அப்படின்றது நிரூபிக்கிறதுக்காக தான் அவங்க நிர்வாணமாக போயின்னு இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஆத்மார்த்தமாக வந்து ஆன்மீகத்தில் வந்து ஆழமாக போனவங்களுக்கு மட்டும்தான் இந்த உண்மைகள்லாம் தெரியும். இதை நான் பேச வேண்டிய கட்டாயம் வந்துச்சு. இந்த தாமோதரன் பிரகாஷ்ன்ற ஒரு அறிவிலி அறிவில்லாத ஒரு மனிதன் ஆன்மீகத்தை வந்து குறை சொல்லி பேசுகின்ற பொழுது இதை பேச வேண்டியதாக போச்சு. அதுவும் இல்லாமல் அந்த ஆள் பேசும்போது அந்த நக்கீரன்காரன் என்ன சொல்கிறான், இன்னொரு விஷயமும் சொல்கிறான், ஏற்கனவே இவங்க வந்து நித்யானந்தா வேட்டையை விட்டாங்க இந்தியாவை விட்ட, இப்போ வந்து அவன் சொல்கிற இந்த சிவசங்கர் பாபா விரட்டுறதுக்கு ட்ரை பண்ணுறான் அதனால, அதுதான் இந்த வழக்குகள் எல்லாம். ஆனால் அது நடத்தப்படக்கூடாது. இந்துக்கள் மொத்தமாக ஒட்டுமொத்த இந்து மதத்தையும் அவன் குறை சொல்கிறான். எப்படி சொல்கிறான்னாக்கா, இந்த இமயமலைக்கு போகிறவங்க எல்லாமே போதைக்காக போகிறாங்கன்னு சொல்கிறான். இப்போ ரஜினிகாந்த் கூட இமயமலைக்கு ரெகுலராக போகிறாரு, போதைக்காக போகிறாரு. ரஜினிகாந்த் இங்கே கிடைக்காத போதையா? ரஜினிகாந்த் ஃபாரின் சாருக்கு என்ன வேணால் நினச்ச வாங்கி அடிக்கலாமே. ஸோ இமயமலைக்கெல்லாம் அவங்க போகிறாங்களே, அவங்களாம் வந்து போதைக்காக தான் போகிறாங்க. அந்த ஹிந்து பில்கிரிமேஜே வந்து இமயமலைன்றது வந்து சிவனுடைய ஸ்தலம், கைலாசம், சிவஸ்தலம். அங்கே போய் உயிரை விட்டானாவே அவன் வந்து இப்போ நேராக வந்து சிவகதி அடைஞ்சிட்டான்னு தான் அர்த்தம். மிக புண்ணியமான ஆத்மாக்கள் தான் அங்கே போய் உயிரை விடுவாங்க. அதுக்கு தான் காசியில் போய் எல்லாரும் அங்கே போய் செட்டில் ஆகுறது, செத்த அங்கே சாவணும்ட்டு இல்லை இமயமலையில் ஏறி சாவானுங்க. ஏன் அங்கே செத்தாக்க நேரடியாக சிவன் அடிக்கு போயிடுறாங்க, சிவனோடு சேர்ந்துடுறாங்க, ஐக்கியம் ஆகுறாங்க. நம்ம காரைக்கால் அம்மையார் கூட அங்கே போனாங்கன்னு சொல்லுவாங்க, கைலாசத்துக்கு போனாங்கன்னு சொல்லுவாங்க. ஆகவே இமயமலைக்கு போகிறவங்க எல்லாமே வந்து போதைக்கு போகிறாங்கன்ற வார்த்தை இருந்தாலும் சொல்கிறான், அங்கே போதை கிடைக்குதான் அதுக்காக போகிறாங்களாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா புகையிலையும் கஞ்சாவும், கஞ்சா புகையிலை ரெண்டுமே ரெண்டு மோகினிகள், முனிவர்களுடைய தவத்தை கலைக்க வந்த மோகினிகள். அதை வந்து இந்த ரூபத்தை வந்து அவங்க இலைகளாக மாற்றி இந்த இலைகளை வந்து கூட ஆன்மீகத்துக்கு பயன்படுத்தணுன்ற மாதிரி தான் வச்சுருக்கிறாங்க. அதுதான் காசிலெல்லாம் போனால் கஞ்சா ஈஸியாக கிடைக்கும், கஞ்சா புகையிலெல்லாம் ஈஸியாக கிடைக்கும். ஏன்னா அதுவும் ஆன்மீகத்தில் ஒரு வழி, தன்னை மறப்பதற்கான ஒரு வழி, தன்னை துறப்பது தான் இந்து மதத்தில் ஆன்மீகம். ஆகவே தன்னை மறப்பதற்காக போகிறவங்க வந்து அதெல்லாம் செய்கிறாங்க. ஆனால் அதை வந்து இந்து மதத்தில் வந்து ஒரு குறையாக சொல்கிறது வந்து குற்றம். நீ இந்துவாக இருந்தாக்கா அதெல்லாம் வந்து நீங்கள் குறை சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அதெல்லாம் ஏற்றுக்கணும். இந்துக்கள் தான் இன்றைக்கும் காசிக்கு போகிறாங்க. அந்த அகோரிங்க சதா குட்கா ஊதினே இருக்கிற அகோரிங்க காலில், அம்மனமாக இருக்கிற அகோரிங்க காலில் விழுந்து கும்பிட்டு வராங்க. அவங்க என்ன எடுத்து கொடுத்தாலும் வாங்கின்னு வந்துடுவாங்க, அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க அந்த அகோரிங்களை பார்க்கறதுக்கும் அவங்க காலில் விழுந்து கும்பிட்றதுக்கும். ஆகவே இதெல்லாம் தெரியணும். அவங்க நிர்வாணியாக தான் உங்களுக்கு தெரிவாங்க, ஆனால் அவங்க சுவாமிகள்லாம் வந்து உங்களுக்கு தெரியும், சிவபெருமானுடைய அவதாரமாக அவங்களுக்கு தெரிவாங்க உண்மையான இந்துக்களுக்கு. நார்த் இந்தியாவில் இதெல்லாம் ரொம்ப அற்புதமான ஒரு பழக்க வழக்கங்கள். நார்த் இந்தியன்ஸ் வந்து ரொம்ப பக்தி மார்க்கத்தில் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் தான் இது மாதிரி சாமி அவங்களை கேவலப்படுத்தின்னு எதப்பாரு மட்டமாக பேசிட்டு இருக்கிறாங்க. ஆகவே இது மிகவும் கண்டிக்கத்தக்க ஒரு போக்கு. நக்கீரன் வந்து கண்டிக்கப்பட வேண்டிய ஒரு பத்திரிகை. முக்கியமாக அந்த தாமோதரன் பிரகாஷ்ன்ற ஆள் மேலே வந்து இந்து அமைப்புகள் வந்து வழக்கு தொடுக்க வேண்டும். இமயமலைக்கு போகிறவங்களாம் போதைக்கு போகிறாங்கன்னு சொன்னதில்ல, சிவசங்கர் பாபா மேலே உண்மையான குற்றச்சாட்டு இருந்தாக்கா அதுக்கான அத்தாட்சி கிடைக்கட்டும், சாட்சிகள் கிடைக்கட்டும், நிரூபிக்கப்படட்டும், அவருக்கு தண்டனை கிடைக்கட்டும், யாரும் வேணாம்னு சொல்லலை. அங்கே இந்து மதத்தையும் இந்து மத சுவாமியாரங்களையும் வந்து கேவலப்படுத்துறது தவறு. அது மட்டும் இல்லாமல் இப்போ அவர் சிறையில் அடைச்சிருக்கிறாங்க, இப்போ தான் சிக்கலேருந்து வெளியே வந்திருக்கிறார். அவர் ஓரளவு குணமடைஞ்ச உடனே அவர் வந்து புழல் சிறையில் அடைச்சிருக்கிறாங்க. நாளைக்கு தான் கோர்ட்டை கூப்பிட்டு போகிறாங்க போல இருக்கு. நாளைக்கு கோர்ட்டில் வந்து அவருக்கு வந்து போலீஸ் கஸ்டடி கொடுத்தாக்க அப்போ தான் போலீஸ் எடுத்து என்கொயரி பண்ணும்போது தான் விஷயங்கள் தெரியும். அது மட்டும் இல்லாமல் போலீஸ் வந்து அந்த சிசிடிவிக்கு ஃபுட்டேஜ்லாம் எடுத்து வச்சிருக்காங்க. அந்த சுஷில் ஹரி ஸ்கூலில் இருந்த ஃபுட்டேஜ்லாம் எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ அவங்க நேரமே இன்வெஸ்டிகேட் பண்ணியிருப்பாங்க. அவங்களோட இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் வந்து கட்டாயமாக உண்மைகளை வெளிப்படுத்தும். இல்லைனாக்கா அவ்வளோ பெரிய ஜெயேந்திர விஜயேந்திரே போயிட்டு திருப்பதியில் போய் அரெஸ்ட் பண்ணி வருவாங்களா? இது பிரைமஃபஸ் எவிடன்ஸ் இருந்தால் யாரையுமே விட மாட்டாங்க. ஆகவே இதுக்கு வந்து அதுவரைக்கும் பொறுமை காக்கணும். ஊடகங்கள் வந்து அவர் மேலே குற்றம் சாட்டக்கூடாது, குற்றவாளியாக அவரை கொண்டு வரக்கூடாது. குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார், மற்றபடி குற்றங்கள் நிரூபிக்கப்படுறவர்களும் அவர் வந்து நிரபராதியாகவும் இருக்கலாம். அது உள்ள பொறுமை காக்க வேண்டும். இந்து மதத்தை கேவலப்படுத்தக்கூடாது என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம். இது தவிர இன்னும் இந்து மதத்தில் நிறைய அபூர்வமான ரகசியங்கள்லாம் இருக்குது. இந்து மதம்னா சாதாரண மதம் கிடையாது, அது வெறும் மனித வாழ்க்கைக்கான ஒரு மதம் கிடையாது. அது உண்மையாகவே கடவுளை அடைகின்ற ஒரு வழி, கடவுளை அடைகின்ற ஒரே மார்க்கம் இந்து மார்க்கம். நேரடியாக கடவுளை அடைய வேண்டும்னா ஒரு இந்துவாக தான் இருக்க வேண்டும். இன்னும் தெளிவாக சொல்லப்போனால் கல்யாணம் பண்ணவன் எவன்லாம் கல்யாணம் பண்ணவனும் அத்தனை பேர் இந்து தான், எந்த மதமாக இருந்தாலும். பொம்பளையை தொட்ட அத்தனை பேரும் இந்து தான். பொம்பளையை தொடர்றது இந்து மதத்தில் மட்டும்தான் உண்டு. பொம்பளை தொடாமல் இருக்கிறது மீதி மதங்களில் உண்டு. ஆனால் எந்த மதத்தில் வந்து பொம்பளையை தொடறானோ அவன்லாம் இந்து தான். யாரெல்லாம் பொம்பளை தொட்டானோ அவன்லாம் இந்து தான். ஷூ ஓம்.